சொல்லு சொல்லு கத்தி சொல்லு தில்லு உள்ளாலே யாரு வந்து நில்லடா. ஹாய் ஹேலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு த கேமிங் வித் சுஹேல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் உலகத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்குது. அதாவது ஹேக்கிங், அதாவது இந்த என்ன ஹேக்கிங்னா ஐடி ஹேக்கிங், ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ என்னது வால் ஹேக்கிங்கு, ஹெல்த் ஹேக்கிங்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஐடியவே ஹேக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பி கேர்ஃபுல், எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏற்கனவே நம்ம ரன் அவுட் ஒன் ப்ரோ வேறு போட்டிருந்தார், அவர் அவரோட கிட்டில் இருக்க அவரோட பிளேயரோட ஐடி போயிடுச்சுன்னு. அது உண்மை தான். அது என்ன சொன்னால் பார்த்தீங்களா, இந்திக்காரன் ஏற்கனவே எடுத்திருக்கான், பட் மறுபடியும் அவங்க பேசி கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைம் ஹேக் பண்ணிட்டு இப்போ நீ 20,000 கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா. என்ன திமிர் இருக்கும் அவனுங்களாம். ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐடி என்னென்ன பண்ண முடியும், 2-step வெரிஃபிகேஷன் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க நீங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது அதுதான் ஒன்று. அது இல்லாமல் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், அதாவது நம்ம கில்டு, அதாவது நோமெர்சி டிஎன், நோமெர்சி டிஎன்லேருந்து ஒரு பிளேயரோட ஐடி ஹேக் ஆயிடுச்சு. இது இன்னும் பிவிஎஸ் ப்ளோக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட தான் சொன்னார், நோமெர்சி அர்ஜுன் ஒருத்தவரு நேற்று தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தார், அவரோட ஐடி ஹேக் ஆயிடுச்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தார். திடீர்னு என்னாச்சு, ஏன் ப்ரோ என்னாச்சுன்னு கேட்டேன் நான். அதோட ப்ரூஃபும் நான் காட்டுறேன், ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், அந்த ப்ரூஃப் காட்டுறேன். வாட்ஸ்அப்பில் பேசியிருந்தது நேற்று பேசியிருந்தோன்னு நினைக்கிறேன், நேற்று நைட்டு பேசியிருந்தேன், வெயிட் பண்ணுங்கள் சார். இத்தனை காண்டாக்ட் டெய்லி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். யார், இந்த நம்பரா, எந்த நம்பரு? நைட்டு 12:30 பேசியிருந்தோம், இதான் நினைக்கிறேன். இது இல்லை, இது ஐயா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லை, இது இது இதுதான் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அவர் பேசியிருந்தார் நம்ம இது வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தார், ஃபோன் பண்ணார் நான் எடுக்கல, அடுத்து வாட்ஸ்அப் பண்ணார் நமக்கு, ப்ரோ ஐ நீட் யுவர் ஹெல்ப், மை ஐடி வாஸ் ஹேக்கடு, அருண் ப்ரோ கிவ்ஸ் யுவர் நம்பர், அதாவது நோமிஸ் அருண் ப்ரோ வந்து என் நம்பரை கொடுத்தேன்னு சொல்கிறாரு. என்ன ப்ரோ ஆச்சு எப்படின்னு கேட்டேன், தெரில ப்ரோ என்ன வருது ப்ரோன்னு கேட்டேன், என்ன வருதுன்னு கேட்டேன், யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் லாக்டு இன் அனதர் டிவைஸ்னு வருது ப்ரோ, நான் விளாண்டுருக்கும் போது அப்படின்னாரு. அவர் ஐடி தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்எம் அர்ஜுன், நோமிஸ் டிஎன் பிளேயரு, அது எல்லா எலைட்டும் போட்டிருக்காரு, ஒரு 11 எலைட் கிட்டே போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். 11 எலைட்னா என்னன்னு நினச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. இதான் அவர் ஐடின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் தரல ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ ஆக்ட் பண்ணாங்கன்னு கேட்டேன், தெரில ப்ரோ எனக்கும் தெரில ப்ரோ. நாளைக்கு நான் காலையில் பேசும்போது நைட்டு 12:30 கிட்டே பேசிகிட்டு இருந்தோம், ஐடி இப்போ லாகின் ஆகுதான்னு கேட்டேன், ஆகுது ப்ரோ ஆகுதுன்னாரு, பட் இப்போ அவங்க விளாட்ல அப்படின்னு சொன்னார். சரி ப்ரோ, நான் மார்னிங் பார்த்துக்கிறேன் ப்ரோ, கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரோ, 2-step எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க ப்ரோன்னு சொன்னேன். சரி ப்ரோ, சரி ப்ரோன்னு சார், தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப்பிங், நான் மார்னிங் பேசலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக நைட்டு 12:30. இதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா, யாராக இருந்தாலும் சரி கேர்ஃபுல்லாக இருங்க, இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. உங்கள் ஐடி போயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ பி கேர்ஃபுல், என்ன பண்ண முடியுமோ எல்லா செக்யூரிட்டியும் போட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது, பார்த்துக்கோங்க. உங்கள் ஐடி, அவர் ஐடி, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நீ மேலே உட்காந்து பேச போகிறோம் சரிங்களா. நோமெர்சி பிளேயர் ஐடி ஹேக் பண்ணுறாங்க, அதாவது சில பேருக்கு நோமெர்சியும் பிடிக்காது, பிவிஎஸ் ப்ரோனாவும் பிடிக்காது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காக நான் சொல்கிறேன், அதாவது என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஐடி கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, 2-step போட்டுக்கோங்க, யார்ட்டையும் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்காதீங்க. 10 ரூபா ஆஃபர், 20 ரூபா ஆஃபர்னால் உங்களுக்கு தேவையில்லை, ஐடி நீங்களே வச்சுக்கோங்க. 10 ரூபா ஆஃபருக்காக ஐடியாக போயிட்டு போயிடும், ஓகேங்களா. இதான் சரிங்களா, பார்த்து பத்திரமா இருங்க. வேறு அதான் அடுத்து என்னென்னா, நம்ம கிவ்வே பேசிகிட்டு இருந்தோம், த்ரோனி மோட்டார் புதுசாக ஸ்டோரில் வந்திருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. நம்மளும் த்ரோனி மோட்டாரில் வாங்கிட்டோம். அடுத்த வந்து கிவ்வே தான், யார் அதிக சப்ஸ்கிரைபர் வந்து நான் 15 சொல்லியிருந்தேன், அதாவது 20 வச்சுக்கலாம், ஏன்னா சப்ஸ்கிரைபர் வரல இன்னும். 20 டேட் அன்றைக்கி யார் அதிக சப்ஸ்கிரைபர் பிடிச்சி தரீங்களோ, அதுக்குள்ளே யார் அதிக சப்ஸ்கிரைபர் பிடிச்சி தரீங்களோ அவங்க கிவ்வே இருக்குது. என் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் மறக்காமல் அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். யார் அதிகமாக சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, ஐடி சேஃபாக வச்சுக்கோங்க, பத்திரமா இருங்க, வெளியே எங்கேயும் போதுங்க, ஸ்டே ஹோம், ஆல் தி பெஸ்ட், பை பை கைஸ், வெல்கம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.